உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன் நேர்மையின் உச்சகட்டம். நீதியில் அவரை விட இந்த பூமியில் யாரும் மிஞ்ச முடியாது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த பூமியில் யாராவது ஒருவர் உங்களிடத்திலே வந்து நீதி ஏன் இந்த பூமியில் இல்லை என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், உமர் இந்த பூமியை விட்டு மரணித்து விட்டார் என்று. அந்த உமர் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். உமர் மிம்பரிலே ஏறி ஹுத்பாவுடைய பிரசங்கத்தை நபித்தோழர்களுக்கும் அங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். உமரை பார்த்து சொன்னார் அவர், இத்தகில்லாஹ யா உமர், உமரே அல்லாஹுவை அஞ்சிக்கொள். உமர் இப்னு கத்தாப் அதை கேட்டவுடன் அழ ஆரம்பித்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த உள்ளத்தின் அச்சம், அல்லாஹுவின் பயம் என்ற வார்த்தை அவருடைய உள்ளத்தை அப்படியே புரட்டி போடுகிறது. மக்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய கலீஃபாவின் அமீருல் முஃமினீனுடைய அவர்களிடத்தில் பேசிய அந்த பேச்சை பேசிய நபித் ஒரு மனிதரை நேரடியாக பார்த்து கொஞ்சம் ஒரு இடத்தில் கோபப்படுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் அவர் பேசுவதை அனுமதிக்கவில்லை என்றால் லா கைர ஃபீக்கும், உங்களிடத்திலே எந்த நலவும் இல்லை. அவர் கூறிய அறிவுரையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னிடத்திலே எந்த நலவும் இல்லை. ஒரு ஆட்சி தலைவர், மக்களின் கலீஃபா, ரோம பாரசீக நாடுகள் எல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவரை பார்த்து ஒரு மனிதர் இப்படி பேசுவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் என்றால் உமருடைய ஆட்சியின் நீதி என்ன? ஹுத்பாவுடைய பிரசங்கத்தில் உமர் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அமீர் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தை பற்றிய குர்ஆன் ஹதீஸுடைய ஆயத்துகளை ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், ஒருபோதும் கட்டுப்பட மாட்டோம், செவி ஏற்க மாட்டோம். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஏன் இப்படி சொல்கிறீர், என்ன காரணம்? உமரே, நீதி தவறிவிட்டீர். கனிமத்துடைய பொருட்கள் நம்மிடத்திலே வந்தது, எல்லோருக்கும் ஒவ்வொரு ஆடை தான் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆடை என்றால் மேலாடை என்றால் மேலாடை, கீழாடை கிடையாது. கீழாடை என்றால் கீழாடை, மேலாடை கிடையாது. இப்படித்தான எல்லோருக்கும் பங்கு வைக்கப்பட்டது. என்னிடத்திலும் ஒரு ஆடை தான் இருக்கிறது. உமரே, உன் ஆடையில் மட்டும் என்ன, மேலும் கீழும் இருக்கிறது. கலீஃபாவிடத்திலே பேசுகிறார். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஜிபுஹு யா அப்துல்லாஹ், என் மகன் அப்துல்லாவே, இவருக்கு நீ பதிலளி. என் நீதியை குறை சொல்கிறார், பதிலளி. அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழரே, என் தந்தை கொஞ்சம் உயரமானவர், அவருக்கு கீழாடை மட்டும் போதாது. அவருக்கு கீழாடை போதாத காரணத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடையை என் தந்தைக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே நீதியை யாரும் கேட்கலாம், யாரும் நீதியை கேட்டு உமர் அவர்கள் மறுத்த வரலாறு கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த நிகழ்வுதான், ஒரு சபையில் உமர் அவர்கள் மகர் தொகையை குறைத்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். ஒரு பெண்மணி எழுந்து சொல்கிறார்கள், உமரே, எப்படி இந்த சட்டத்தை நீ கொண்டு வரலாம்? அல்லாஹ் குர்ஆனில் வஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரா, கின்தாருடைய அளவு நீங்கள் மகராக கொடுத்தாலும் அதை திரும்ப வாங்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அளவை கொண்டு வரலாம் என்று கேட்கிறார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி உண்மை சொன்னார், உமர் தவறளித்து விட்டார்கள். ரழியல்லாஹு அன்ஹு வரதா, ஏழ்மையின் நிலைமை உமர் அவர்களுக்கு. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களுடைய ஆடையை அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன், 14 ஒட்டுகள் அவருடைய ஆடையில் இருந்தது. துணி ஒட்டுகள், 14 ஒட்டுகள் ஒரு கலீஃபாவின் ஆடையில். அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு
ஹிலாபத்திற்கு பொறுப்பேற்ற போது வியாபாரத்திற்கு செல்லுவதற்காக தங்களை தயார்படுத்தினார்கள். நபித்தோழர்கள் வந்து சொன்னார்கள், ஹலீஃபா நீங்கள் வியாபாரம் செய்ய சென்றால் யார் எங்களை ஆட்சி செய்வது, வருமானத்துக்கு என்ன பண்றது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் நபித்தோழர்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தார்கள், பைத்துல் மாலில் இருந்து ஹலீஃபாவிற்கு வருமானம் போகும், சம்பளம் போகும். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆலோசனையை அபூபக்கருக்கு கொடுத்தார்கள். உமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் கேட்கப்படுகிறது, உமர் அவர்கள் நபித்தோழர்களை அழைக்கிறார்கள். சொர்க்கத்திற்கு ரச்சேரி சொல்லப்பட்ட நபித்தோழர்களை அழைத்து கேட்டார்கள், அபூபக்கருக்கு நான் இந்த அனுமதியை நான் கொடுத்தேன், நான் ஆலோசனை கொடுத்தேன், என் வருமானத்திற்கு நான் என்ன செய்வது, தொழில் செய்யவா அல்லது பைத்துல் மாலிலிருந்து எடுக்கவா? ஒரு ஹலீஃபா கேட்க வேண்டும் என்ற அவசியமா? பைத்துல் மாலுடைய சொத்தை யாரிடத்தில் தான் இருக்கும்? ஹலீஃபாவின் கீழ் தான். உமர் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் ஆலோசனை சொன்னார்கள், உமரே நீங்கள் எதை வேண்டுமோ எடுத்துக் கொள்ளலாம், நீங்கள் தானே என் ஹலீஃபா. அப்படி என்றால் என்னுடைய வருமானம் கோடை காலத்தில் ஒரு ஆடை, குளிர்காலத்தில் ஒரு ஆடை, என்னுடைய குடும்பத்திற்கான முழுவதுமான உணவு, ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் செல்வதற்கு ஒரு வாகனம், இதுதான் எனக்கு என்னுடைய வருமானம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தின் தலைவர்களில் இப்படி வாழ்ந்தவர் யார்? 90% நாட்டின் பகுதி யாரிடத்தில்? அவர்களிடத்தில் தான். மக்களுக்கு அந்த 10% தான். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு யோசித்து பாருங்க,